Hello guys, welcome back to our channel. In this video, we will talk about how you download Android apps and games on your PC. Let's talk about the video. First, what download app you download Android apps and games on your PC. I will download the link in the description. நீங்க ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்து ஓகே ஓகேன்னு கொடுங்க. அடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்த பிறகு ஒரு 500 எம்பி கிட்ட டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அதை டவுன்லோட் பண்ண பிறகு தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நான் வெளியே இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரெண்டு இருக்கும், எல்டி மல்டி பிளேயர் 4னு இருக்கும், எல்டி பிளேயர் 4னு இருக்கும். இல்லை நீங்கள் எல்டி பிளேயர் 4 ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். பாருங்கள் 100% லோட் ஆகிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு. இல்லை நிறைய செட்டிங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும், அது உங்கள் பிசிக்கு ஏற்றப்பில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா வாங்க சொல்கிறேன். மைக்கில் பேசுறதுனால கொஞ்சம் ரொம்ப திணறுது, வாய்ஸ் எப்படி கிளியராக இருக்குன்னு வேறு தெரில, வாய்ஸ் அப்படியே தான் இருக்குது. ஆ போகலாம், கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் அந்த 100% லோட் ஆகுதுக்கு. ஆண்ட்ராய்டு ஸ்டார்டிங் கட்டு தான், ஆண்ட்ராய்டு ஆப்ஸ்லாம் அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வந்துருச்சு, இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். மறுத்திங்கன்னா எனக்கு வந்து இப்போ ஒய்ஃபைல கனெக்ட் ஆயிருக்கு. வேறு அவ்வளோதான் கைஸ், இங்கே வந்து ப்ளே ஸ்டோருக்கும் நீங்கள் லாகின் பண்ணி வச்சுக்கணும். இப்போ செட்டிங்ஸ் சொல்லுவேன், இந்த சைட் ஃபஸ்ட்டு இருக்குது செட்டிங்ஸு, அதை கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ரெசல்யூஷன் வந்து நீங்கள் எப்படினாலும் வச்சுக்கிடுங்க. ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாகவே இந்த மூணாவதில் தான் இருக்கும், டிபிஐ எவ்வளோ இருக்கும். அடுத்து சிபியூ 1 crore இருக்குது. இப்போ உங்கள் பிசி எவ்வளோ க்ரோர்னு நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மை கம்ப்யூட்டர் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுங்க. ப்ராப்பர்டிஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ கோர் டிஎம்னு இருக்குது எனக்கு, டிஎம்னா 1, அதே கோர் 1, 2, 3 அப்படின்னா தான் நிறையா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த இதுக்கு ஏற்றப்பில் ரெக்கமெண்டேஷன் காட்டும், இதில் அவ்வளோ இதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிடுங்க. அடுத்து ரேம் வந்து எனக்கு 8 GB ரேமு, இதில் ரெக்கமெண்டானால் 3000 MB தான் காட்டுது, நான் இதிலே வச்சுக்கிட்டேன். அடுத்து மற்றதையும் சேஞ்ச் பண்ணிட்டா நீங்கள். அடுத்து மாடல் பார்த்தீங்கன்னா அந்த டிஃபால்ட்டாக இருக்கிறதே வச்சுக்கிடுங்க. அடுத்து எஃபிஎஸ் நீங்கள் 60 வச்சுக்கிடுங்க, ஏன்னா அதுதான் உங்களுக்கு டிஃபால்ட்டு காட்டும் கண்டிப்பாக. வேறு அவ்வளோதான், கேம்ஸ்க்குனால் ஏதாவது மாற்றிக்கிங்கன்னா மாற்றிடுங்க. அடுத்து ஆடியோ வந்து உங்களுக்கு மைக்ரோஃபோன் ஏதாவது அட்டாச் பண்ணிக்கிங்கன்னா அதுக்கு ஏற்றாப்பில் மாற்றிடணும். நெட்ஒர்க் வந்து இது டிசேபிளில் இருக்கும், வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கிடுங்க. எனேபிள் பண்ணி வச்சுட்டு மற்ற இதுவும் ஆட்டோமேட்டிக்கலாக இருக்கட்டும். அடுத்து ஷார்ட் கீஸ் ஏதாவது இங்கே இருக்கும் ஆப்ஷனுக்குலாம் வைக்கணும்னா வச்சுக்கிடுங்க. வால்பேப்பர் வேறு அவ்வளோதான், இது வந்து இதை ரன் அட் ஸ்டார்ட் அப்னு இருக்குது, இதை டிசேபிள் பண்ணி வச்சுருங்க. இல்லைனா நீங்கள் பிசி ஆன் பண்ணோடனே உங்களுக்கு இது ஓப்பன் ஆகும், மற்றபடி எதுனா உங்களுக்கு விருப்பப்பட்டு தான் மாற்றிக்கிடுங்க. இப்போ ப்ளே ஸ்டோரில் போகிறேன், ஏதாவது உங்களுக்கு ஆப்பை டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். டைம் எவ்வளோ இருக்குது, 3 நிமிஷம் வந்துருக்குது. இப்போ வாட்ஸ்அப் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், ஏன்னா லோ அண்ட் டிவைஸ்னோடனே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. சிஸ்டம் கூடனதுன்னா கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும், கொஞ்சம் லேக் ஆகிட்டு. இந்தமாதிரி லேக் ஆகிடுனா நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, லாஸ்ட் பட்டனை கொடுத்து அப்படியே மினிமைஸ் பண்ணிட்டு மறுபடியும் அப்படியே மேக்ஸிமைஸ் பண்ணுங்கள். ஒன்றும் ஆகாது, நல்லா மினிமைஸ் பண்ணாலே எப்படியாது. ஐயோ, ஆ இப்படி வந்துடும், மறுபடியும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக வந்துக்கிடும். பண்ணி காட்டுறேன்ட்டு நின்றுக்கிட்டு இப்போ இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். நான் ஒரு மோட்டோ வ்ளாக் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கேன், சைக்கிளை வச்சு மோட்டோ வ்ளாக் பண்ணுறேன். இன்னும் கேமரா ஆர்டர் பண்ணல, சைக்கிளை எப்படி இருக்குன்ட்டு நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன், அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கடுத்து மோட்டோ வ்ளாக் பண்ணலான்னு ஒரு போல் க்ரியேட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் போய் பாருங்கள், கம்யூனிட்டி பேஜில் மோட்டோ வ்ளாக் சைக்கிளை பண்ணால் எப்படி இருக்குன்னு போட்டிருக்கேன், ஏஸ் ஆர் நோ பண்ணுங்கள். இதை பொறுத்துக்கிட்டு தான் நான் மோட்டோ வ்ளாக் பண்ண போகிறேன், உங்களோட சப்போர்ட்டை தாங்க. டவுன்லோட் ஆகவே தெரில, சரி நான் கேன்சல் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன ஆப்பு கேம்ஸ் இதெல்லாம் டவுன்லோட் பண்ணுமோ அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிடுங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ எண்ட் பண்ணிங்கிற நேரம் வந்துச்சு. ஓகே பை கைஸ்.